ஹலோ மக்களே, ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா விழுப்புரம் வந்திருக்கோம். ஸோ ஷர்வினோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது வீடு. ஸோ அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செடி மரம் கொடியெல்லாம் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப இயற்கையாக இருக்கும், நிறைய அந்த மூலிகை செடியெல்லாம் இருக்கும். அண்ட் நல்லாயிருக்கும் பார்க்கவே, நமக்கு இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிரும். அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த க்ரீனிஷெல்லாம் பார்க்கும்போதே. அண்டு எப்பயுமே கிறிஸ்மஸ்க்கு வந்து வழக்கமாக பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு பிடிச்ச கலரே பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் பார்க்கல, எங்ககிட்ட ஃபோட்டோ கூட காமிக்கல. ஸோ நாங்கள் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உள்ளே போய் என்ட்ரு ஆகி பார்த்தா ஒரே ஷாக் ஆயிருச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பெயிண்ட்டு, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஒரு ஒரே இந்த ப்ளே ஸ்கூல் செட்டப்பில் பண்ணியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் இது ஷர்வினுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும்ன்ட்டு. இந்த ஸ்டெப்ஸை பார்த்தா அப்படியே கோவிலில் இருக்க அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் பார்த்த உடனே சொல்லிட்டு கோவிலோட ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஷர்வினும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது இங்கே என்னென்ன பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு நான் ஓராளாக காமிக்கிறேன், பாருங்கள். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது ஹாலு. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த நிறைய அந்த கோடெல்லாம் போடுற மாதிரி நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஹால் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா பெட்ரூமில் போனால் 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து டைரெக்டாக பார்க்குறச்சோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே 3D எஃபெக்ட் தெரியுது அதில். அண்டு ஓவராலாக இது ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, பார்க்கும் போதே தெரியுது அந்த ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலி அவங்களோட ரூமு. ஸோ எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அண்டு பூஜை ரூமும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இப்போ தான் எங்கள் ரூம் இருக்கே. ஸோ இங்கே தான் அந்த உள்ளே போகணும் அப்படின்னா இதுதான் எங்கள் ரூம். இது இன்னொரு ரூம் பக்கத்தில். அண்ட் இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்றதுனால உங்களுக்கும் நாங்கள் இதை காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் சிக்கி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.